ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம். ஃபோன் நம்மளுக்கு பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. அந்த இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 11:13 PM ஓகேங்களா. நைட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது காலையில் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க, ரொம்ப நாளாக ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ படம் இருந்தவர் அன்அனவுன்ஸ்டு அப்டேட்டு திடீர்னு போட்டிருக்காரு. பிப்ரவரி 23ஆம் தேதியோ 20ஆம் தேதிக்கு மேலே வந்து கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அது என்ன, அது வெரிஃபிகேஷன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கேட்டாங்க. நான் அது உடனே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் நைட் 8:00. பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே வீடியோ போட்டு உங்களை ஏன் பேனிக் பண்ணணும் அப்படி விட்டுட்டேன். அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டிஎன் கவர்மெண்ட் கேபி அன்பழகன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் வந்து மார்ச்சில் கண்டக்ட் பண்ணுங்கள், எலெக்ஷன் வரனால எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் அது தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேபி அன்பழகன் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் மார்ச்சுக்குள்ளே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணுன்ட்டாங்க. இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறாங்கன்னா பிப்ரவரி 23 ஆஃப்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரிக்கு மேலே எக்ஸாம்ஸ் வரும், லேப் எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் சொல்கிறாரு. ஆஸ் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து எந்த ஒரு டைம் டேபிளும் ரிலீஸ் பண்ணலாம் அன்அனவுன்ஸ் செய்யல, அதான் உண்மை. ஆனால் அவர் சொன்ன வீடியோவில் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் லேப் சம்மந்தப்பட்ட அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, அப்புறமேட்டு மார்ச்சில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரூ தான், நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காதீங்க. இது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு வருமானு கேட்டிங்கன்னா சான்ஸ் இல்லை. உங்களுக்கு டைம் டேபிள் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், என்றைக்கான வரலாம். ஆனால் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் போயிட்டுருக்கனால ஜான் 11 அப்புறமேட்டு தான் வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அகைன் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கூடி விரைவில் நம்ம அந்த மேடம் ஆகட்டும் இல்லை சில 4-5 அட்வொகேட்டர்லாம் லைவில் வராங்க. உங்களோட கோரிக்கை, உங்களோட ப்ராப்ளத்தை வைங்க. அந்த ப்ராப்ளத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம கவர்மெண்ட்டு என்ன மாதிரி ஒரு பிளானை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கேட்க முடியும். இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற பிளானே வந்து பெஸ்ட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.